வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பெரியாரை பற்றி கேவலமாக பேசுகிறவனெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். இவனுங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் புரிய மாட்டேங்குது. அதாவது கடவுள் இருக்கார், அவருடைய தோள்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை, அவருடைய கண் பார்வை அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொம்படிக்கிறதுக்கு கடவுளோட எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையில்லை. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு குறுகிய காலத்துக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து அது வேறு ரூட்டு. கடைசி காலத்தில் நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சுன்னா ஐயோ கடவுள் இருக்காருன்னு ஓடுவான். அதெல்லாம் சுக்லாம்பரத்துறை கேஸு. ஒய்யால 95 வயசில் சாகர வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஒருத்தன் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காண்டானா, அவனுக்கு வந்து கடவுளோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கடவுளுடைய அனுமதி இருக்குது. கடவுளுடைய அனுமதியோடு தான் அவன் வந்து இறை மறுப்பு கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறான்னு அர்த்தம். இப்போ இது 2020. இப்போ ஒரு காலத்தில் வந்து டிபிக்கு செத்து போயிட்டாங்க ஜனங்க, வயிற்றுப்போக்கில் செத்து போயிட்டாங்க. வயிற்றுப்போக்குக்கு எத்தனையோ மருந்து மாயம் எல்லாம் வந்துருச்சு. டிபி என்ன கொஞ்சம் மாதக்கணக்காக சாப்பிடணும், சம்மந்தம் இல்லாமல் செத்து போயிட்டாங்க ஜனங்க, அம்மை போட்டு செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இன்னைக்கு கடவுள் மறுப்பை பற்றி பேசுறதுன்னா பேசலாம், என்ன பேசலாம், மொபைலில் சார்ஜ் இருந்து என்ன மொபைல் டேட்டா இருந்தா உலகமே என் கையில் போடாங்க ஒய்யா அப்படின்லாம். ஆனால் பெரியார் இருந்த காலம் அது வேற. நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பெரியாரை பொருத்தி பார்க்கணும். அந்த காலத்தில் பல விஷயங்கள் டீகோட் ஆகலை. விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிற வேகம் அன்னைக்கு இல்லை. அவர் வந்து பத்திரிக்கையை அடிக்கணும்னா ஒய்யால் ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து சொருகணும். அந்த ஒரு காலகட்டத்திலேயே அவர் வந்து தேடி படித்து பேசியிருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு தனி மனிதனால் சுயநலம் கருதி செயல்படக்கூடிய மனிதனால் ஆகக்கூடிய காரியம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் அபேத பாவத்துடன், இதெல்லாம் பகவத்கீதையில் வருது, ஸ்தித பிரஜ்ஞத்துவம் அப்படின்னு ஒன்று வரும். ஸ்தித பிரஜ்ஞன் அதாவது வந்து தோல்வி கண்டு தோளாதவன், வெற்றி கண்டு துள்ளாதவன், அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து கிடைக்கும் ஞானம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள் பாயிண்ட்டுங்க, நீங்கள் வந்து உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் ஜாதகம்தான் வேலை செய்யும். எப்போ நீங்கள் வந்து அந்த சின்ன ஒரு வட்டத்தை தாண்டி சிந்திக்கிறீங்களோ செயல்படுறீங்களோ, அப்போ வந்து இந்த ஒட்டுமொத்த இயற்கை வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். சின்ன டிஃப்ரென்ஸ் அதான். இப்போ ஓஷோ சொல்லுவார், சன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா உலகமே வந்து ஒரு போஸ்டர் சைஸில் தான் தெரியும் ஒய்யால். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பிரம்மாண்டம் தெரியும். அப்படி பெரியார்
அந்த சுயநலத்தை விட்டு வெளியே வந்துட்டார் அவர். வே குழந்தை இருக்குது, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குழந்தைக்கு சுயநலம் இல்லை, குழந்தைக்கு பேத பாவம் இல்லை. நீங்கள் வாங்கி கொடுத்த 1000 ரூபா பொம்மையும் ஒன்று தான், எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வச்சிட்ருக்கிற 2 ரூபா பொம்மையும் ஒன்று தான். அது இந்த 1000 ரூபா பொம்மையை கொடுத்து அந்த 5 ரூபா பொம்மையும் வாங்கிக்கலாம். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. பெரியாரை பற்றி எல்லாம் பேசணும்னா ரொம்ப ரிஸ்க்கு சமாச்சாரம். அதெல்லாம் பெரியாரை பற்றி பேசணும்னாலே ரிஸ்க்கு, இதில் விமர்சிக்கணும்னா வந்து அது ஹை ரிஸ்க்கு. கரண்ட்டில் வந்து 6 வோல்ட்டு 12 வோல்ட்டு 230 இப்படி இருக்குது எது எதோ. ஐயோ ஐயோ, பெரியாரெல்லாம் வந்து ஹெவி லைனு, நான் ஹெவி லைனு ஒய்யால கீழே போனாலே பத்திக்காம். பெரியார் ஒரு சித்த புருஷன், பெரியார் வந்து கடவுளுடைய செல்ல புள்ள. நாக்கில் கேன்சர் வருது பெரியாருக்கு, நாக்கில் கேன்சர் வருது. எதுக்குமே பதறாத பெரியார் பதறி போகிறாரு. ஐயோ ஐயோ, இது வந்து குணமாகலைன்னா இவன் கடவுள் இல்லைன்னு சொன்னான், அதனால் நாக்கில் கேன்சர் வந்து செத்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை எப்படியாவது குணமாக்கணும் அப்படின்னு சிஎம்சிக்கு ஓடுறாரு. அது குணமாகிறது. கேன்சர் வந்து ஒருத்தனுக்கு முழுமையாக குணமாகிய வரலாறு. இப்போ இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் டெவலப்மெண்ட் வேறு, அன்னைக்கு இருந்த மெடிக்கல் டெவலப்மெண்ட்டு வேறு. இதெல்லாம் வந்து இந்த பக்கிங்க கனவு கூட காண முடியாது, கனவு கூட காண முடியாது. இது அண்ணாவும் பெரியாரும் பிரிஞ்சதை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இது வந்து இந்த இன்றைக்கி இந்த குசுமூர்த்தி இவெல்லாம் இருக்கான் பாருங்கள், குசுமூர்த்தி, கொஞ்சம் காலத்துக்கு முன்னே சோ ராமசாமி, அதுக்கு முன்னே வந்து ஆர் வெங்கட்ராம, இந்த மாதிரி வேத விற்பனர்கள். இவனுங்களை ஃபூல் பண்ணுறதுக்கு பெரியாரும் அண்ணாவும் அண்ணன் மங்காத்தாது. இல்லைன்னா ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா சொல்கிறார், இந்த மந்திரி சபை பெரியாருக்கு காணிக்கைன்னு. நீங்கள் எந்த சாமியாரனா எடுத்துக்கோங்க, எந்த சாமியாரனா எடுத்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் போவார், பிரசிடெண்ட்டு போவார், கும்பிடு போடுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இந்த மந்திரி சபை உங்களுக்கு காணிக்கைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் இந்த கர்நாடக முதல்வர் எடியூரப்பா ஏதோ சாமியார் கலந்துக்கிற கூட்டத்தில் இவரும் போய் கலந்துக்கிறார். உடனே சாமியார் வந்து இவனை வந்து மந்திரி சபையில் சேர்த்துக்க அப்படிங்கிறாரு. அதான் சாமியாருங்க ரேஞ்சு. பெரியாரெல்லாம் சாமியாருக்கே சாமியார். பெரியார் தன்னுடைய சிலை கீழே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு எழுத சொன்னார். ஏண்டானா அந்த பெரியாருனுடைய அந்த முகம், அதை பார்த்தா எப்படியாப்பட்டவனும் கையை தூக்கி கும்பிட்டுருவான். இது நம்ம வேலை விற்பனர்கள் வந்து பயங்கர அறிவாளிங்க, பயங்கர அறிவாளிங்க. கீழே அந்த வாசகமே இல்லைன்னு வைங்க, பெரியாரை ஒரு சாமி ஆக்கிடுவானுங்க. அப்புறம் பெரியாருக்கு திருப்பள்ளி எழுச்சி, நான் சுப்பிரபானா, 108 நாமாவளி எல்லாம் முடிச்சுட்டு கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. பெரியாரெலாம் ரொம்ப அட்வான்ஸு, ரொம்ப அட்வான்ஸ் அவர். பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசணுன்னாலே வந்து அவருடைய அருள் தேவை. பெரியார் வந்து சிக்னல் கொடுக்கணும், அப்போ தான் வார்த்தை வரும், இல்லைனா ஒரு வெங்காயமும் வராது. பெரியார் சுயநலத்தை சுட்டு போட்டவர். என்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்தை சுட்டு போட்டுறீங்களோ நீங்கள் தான் கடவுள். கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் சுயநலம், கடவுளுக்கு ஒன்றுமே கிடையாது.
என்ன கடவுளுக்கு ஒன்றுமே கிடையாது. நோ கமிட்மெண்ட்ஸ், தட் இஸ் காட். இப்போ கடவுள் செய்யக்கூடிய தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் வந்து 3-in-1 வையால், என்ன 3-in-1, படைத்தல் சமதர்ம சமுதாயம், பகுத்தறிவு சமுதாயம், காத்தல் இனத்தை காத்தல், அழித்தல் மூட நம்பிக்கைகளை அழித்தல். இப்போ பெரியாருக்கும் கடவுளுக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல் தகராறா? பெரியாருக்கும் கடவுளுக்கும் எதனா வாய்க்கா வரப்பு தகராறா? இவனுங்க கடவுள் பேரை வச்சு ஏமாற்றிக்கிட்டு கிடந்தானுங்க. கடவுள், கடவுளை வச்சு புராணம், புராணத்தை வச்சு மனு தர்மம், மனு தர்மத்தை வச்சு வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தை வச்சு ஜாதி, ஆட்டையே போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஆடாத ஆட்டம்லாம் ஆடினானுங்க. பெரியார் ஆட்டத்தை கழிச்சிட்டாரு, என்ன ஆட்டத்தை கழிச்சிட்டாரு. இது நான் பெரியாரை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டேன். மற்ற இது என்ன பெரியாரியல், பெரியாரியவாதிகளுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்குள்ள ஒரு ஆண்டனா இருக்குது, அந்த ஆண்டனா கரெக்டாக வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும். 30 வருஷம் முன்னாடியே கஸ் பண்ணிடுவேன். நித்யானந்தாவை பற்றி முதல் தொடர் வரும்போதே டிசைடடு. நரேந்திர மோடிஜி கல்கிக்காரன் குஜராத் சிறப்புதேன்னு போட்டான், அன்றைக்கே இன்ட்டு போட்டேன். என்னுடைய ஆண்டனா என்னை ஏமாத்தது. பெரியாரெல்லாம் வந்து பெரியார் ரேஞ்சுக்கு போகணும்னா, பெரியாரை பற்றி பேசணும்னா பேசலாம், என்ன பேசலாம். பெரியார் வந்து காற்று மாதிரிங்க, என்ன காற்று மாதிரி. அவர் ஒரு ஆண், பெண்களுக்காக பேசினார். இப்போ அவர் பிறந்த ஜாதி அது ஒன்றும், இப்போ கலைஞர் வந்து ஏதோ பிற்படுத்தப்பட்ட இதில் சேர்த்தாரே தவிர அது ஒன்றும் கம்மியான ஜாதி கிடையாது. ஆனால் அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசினார். அவர் செல்வ சீமான், ஏழைகளுக்காக பேசினார். அவர் முதலாளி, தொழிலாளிகளுக்காக பேசினார். அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு வேணும். ஒய்யால ஒரு சினிமா, அது என்ன சினிமா? அது குச்சேலன்னு ஒரு சினிமா. அதில் ரஜினி வந்து ஆக்சுவலாக கஸ்ட் ரோல், என்ன கஸ்ட் ரோல். அந்த சினிமா ஓடணும்னு கர்நாடகாவில் போய் கால் நடுவில் பூந்து மன்னிப்பு கேட்ட பக்கியெல்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா? பெரியாரை பற்றி பேசலாம். அதுக்கு நீங்கள் வந்து பெரியார் வழியில் பாதியாவது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதான் பெரியார் காங்கிரஸில் இருக்கும்போது காந்தி தாத்தா வந்து கல் என்னது கல் எதிர்ப்பு போராட்டம் அறிவிக்கிறார். இப்போ தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் கல் இறக்க மாட்டேன்ட்டா போதும். பெரியார் வந்து தென்னை மரம் மொத்தத்தையும் வெட்டி சாய்க்க சொல்லிட்டாரு. அது ரேஞ்சு, பெரியார் ரேஞ்சு. என்ன இது எங்கே ஆச்சோம் பெரியார் போய் மன்னிப்பு கேட்டதா ஒரு சரித்திரம் உண்டா சொல்லுங்கள். இப்போ எப்படியா இன்னைக்கு, இன்னைக்கு வந்து இப்போ இதே வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன், லிங்க் தரேன், கீழே வர கமெண்ட் எல்லாம் பாடுங்கள். அம்மாவில் அக்காலெல்லாம் போடுவான். இன்றைக்கி 2020 பெரியார் வாழ்ந்த காலத்தில் கல்வி அறிவு கிடையாது, படித்தவன் குறைவு. படித்தவனில் பெரியாருடைய எழுத்தை படித்தவன் எத்தனை பர்சன்ட் இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்கள். பெரியாருடைய பலம், அவருடைய ஆன்ம பலம், அஹிம்சா பலம், அதுக்கு 1000 உதாரணம் சொல்லலாம். மகா பெரியவா வரும்போது திராவிட கட்சிக்காரங்கள்லாம் வந்து கருப்பு கொடி காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரியவா கிட்ட போகிறாங்க, அவள் பெரியவா இது மாதிரி கருப்பு சட்டைக்காரெல்லாம் இருக்கா. பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? பெரியாரை போய் பாருங்கோன்னாரு. அதுதான் பெரியார். ரஜினிக்கு பாவம், ஒரு தடவை ஜென்ரல் செக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள், கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லுங்கள். படி ஏறுறப்ப கக்கா போகிற உச்சா போக
கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். பெரியாரெல்லாம் உடனடி லாட்டரி மாதிரி தெய்வம் நின்று கொள்ளும். பெரியாரெல்லாம் ஐயோ உடனடி லாட்டரி மாதிரி பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.